Hi friends, welcome to Vettrinichiyam channel. In this video, we will talk about pocket and app tricks. Last video, we will talk about the app and tricks. If you want to see that video, subscribe to this channel. This is the last video. Okay, in this video, we will talk about the app and tricks. We will talk about the friend like the app apps. The tricks are the most intimate tricks. We will talk about the tricks. Now, in this video, pocket and app. In the app, we will talk about the tricks. என்னன்னா இதில் நீங்கள் எத்தனை மெயில் ஐடி வச்சுருந்தாலும் சரி, ஒரு 50 மெயில் ஐடி வச்சுருப்பீங்கல்ல, அந்த மெயில் ஐடி மூலிமா நீங்கள் லாகின் பண்ணி ஒரே மொபைல் நம்பரை நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். எதில் ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க்கின் கீழே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இந்த டாஸ்க் தான் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னால் 470 பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏர்ன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மெயில் ஐடி மூலிமா நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஆனால் ஒரே ஒரு மொபைல் நம்பரை வச்சுட்டு டாஸ்க்கை மட்டும் பண்ணேன். ஒரே ஒரு மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டு நான் அந்த டாஸ்க்கை மட்டும் பண்ணேன். எத்தனை இது மெயில் ஐடியில் வேணால் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சிக்கோங்க, கேட்டுக்கோங்க. எத்தனை மெயில் ஐடிஸ் மூலிமா வேணால் நீங்கள் அதை லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டு இந்த டாஸ்க்கை நீங்கள் எல்லா மெயில் ஐடிஸ்லையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சொல்கிறதுக்கு லைட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ரீவன் பண்ணி 10 வாட்டி கேட்டுக்கோங்க. நான் சொல்கிறது மட்டும் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இதில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது எத்தனை மெயில் ஐடி மூலிமா வேணாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், லாகினும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டாஸ்க் பண்ணுறீங்களா, கீழே டாஸ்க் இருக்குல்ல, இந்த டாஸ்க்கு இப்போது ஒரு மெயில் ஐடியில் நீங்கள் ஏபிசின்னு ஒரு மெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஒரு நம்பரை யூஸ் பண்ணிடுறீங்க இந்த டாஸ்க்கு. அடுத்ததாக ஏபிசிடின்னு ஒரு மெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கு இன்னொரு அதே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு வரும். அது வராது, இந்த ட்ரிக்ஸுக்கு அது வந்து வரவே வராது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், 470 காயின்ஸ் நான் எடுத்துருக்கேன்னா, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ரெக்கார்டே பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஏன்னா அது வந்து எனக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது சில ட்ரிக்ஸுக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை லைவே பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுக்கே போயிட்டேன். ஒரு நிமிஷம், இப்போ பாருங்கள், ட்ரிக்ஸு மேலே 70 காயின்ஸ் இருக்குது. இப்போது செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது கிடையாது, பாட்டம்க்கு கூகுள்ன்ற ஆப்ஷனு வாங்க, கூகுள்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? கூகுள்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் டெலிட் அட்வர்டைசிங் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் அட்வர்டைசிங் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது கெட் நியூ அட்வர்டைசிங் ஐடிக்கில் அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இதில் ரீசெட் ஐடிங் ஐடியை ஒரு 4-5 வாட்டி கிளிக் பண்ணுங்கள். 7 வாட்டி 8 வாட்டி கிளிக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே ஆகாது. இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் எடுத்து விட்டுட்டு ஏரோப்ளைன் மோடை நீங்கள் அது ஒரு 3-4 வாட்டி கொடுங்க. 3-4 வாட்டி கொடுத்துட்டு இப்போது ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வரும், நோ ப்ராப்ளம். இதை நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கூட ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணலாம், ஒரு இது இஷ்யூவே இல்லை. இப்போது ஆப்பை ஃப்ரெஷ்ஷாகவே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக டாஸ்க்குக்கு போகிறேன், சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, என்னோடய காயின்ஸ் வந்து 70 காயின்ஸ் தான் இருக்குது. ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் ரெக்கார்ட் பண்ண வச்சுக்கிட்டேன். 70 காயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கீழே டாஸ்க்குக்கு வாங்க. இப்போ டாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பின்கோடுன்னு இருக்குல்ல, அந்த டாஸ்க்கு தான் இப்போ நான் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இது வேண்டாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் அண்ட் சைன் அப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆப்பை டேரெக்டாகவே நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் மறைக்கப்படுறேன், என்னென்னா என்னோடய மொபைல் நம்பர் அண்டு ஓடிபி வருதுல்ல, அதை மட்டும் தான் நம்ம இது பண்ணுறேன். அப்புறம் என்னோடய மெயில் ஐடியை வந்து நம்ம அதில் ஹைட் பண்ணுறேன், மற்ற எதையுமே ஹைட் பண்ணல. அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ இன்ஸ்டால்மெண்ட் தான் பண்ணுறேன், சரிங்களா? அதை கூட காமிக்கிறேன், உங்களுக்கு எதுவுமே மறைக்கலை, அப்படியே லைவாகவே காட்டுறேன். நான் சொன்னது என்ன, அந்த மொபைல் நம்பர் அண்ட் என்னோடய மெயில் ஐடி, இதை மட்டும் தான் நான் மறைக்கிறேன். ஓகே, இப்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், என்னோடய மொபைல் நம்பரை நான் மறைச்சிக்கிறேன், சரிங்களா? ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போது என்னோடய ஆப்பு பாருங்கள், பாக்கெட் என் ஆப்பில் 270 காயின்ஸ் இருக்குது. 200 காயின்ஸ் இருக்கு, காமிச்சதா? ஒன்றுமே பண்ணலை, ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே பண்ணலை. என்னோடய மொபைல் நம்பர் ஓடிபியும் இதுவும் மட்டும்தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த ஆப்பை, வேறு எதுவுமே பண்ணலை. ஒரே நம்பரை இன்னொரு வாட்டி நான் ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 270 காயின்ஸ் வந்துருச்சு, ஓகேங்களா? ஒரே நிமிஷம், இப்போ எதுக்கு நான் ஒரே நிமிஷம் சொன்னேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த ஆப்பில் இருக்க டாஸ்க்கை காட்டுறேன், சரிங்களா? இந்த லோகோ ஆப் இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், இது வந்து விட்டுருங்க, சாரி அந்த காயின்ஸ், இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த லோகோ லைவ் கேமிங்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க, யூஸ் த டவுன்லோட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் த ஆப்பு, அப்புறம் 13-15 நிமிஷம், 3 நாளைக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்க, அப்போ தான் வந்து 250 காயின்ஸ் ஆட் ஆகிற மாதிரிலாம் போட்டிருக்கோம். இது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம்,
ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த மொத்த அமௌண்ட்டை உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 50 காயின் கம்மியாகி 200 காயினாவது உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 3 நாள் கழிச்சு இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் இந்த ஃபுல் டாஸ்க் பண்ண அவசியமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 90% உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். எல்லாம் 100% சில அக்கௌண்ட் ஆட் ஆகும். நீங்கள் இந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்றதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, லைவாக இன்னொரு ஆப் உங்களுக்கு வந்து அந்த மொபைல் நம்பர்லாம் மறைச்சிட்டு வேறு காமிச்சேன், ஆப்பை நான் ஓடிபி சென்ட் பண்ண அதெல்லாம் சரியாக காமிக்கல, உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொரு ஆப்பையும் நான் இன்ஸ்டால் பண்ணேன், அதையும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். அடுத்த பாருங்கள், மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஆப்பை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, கூகுள் அக்கௌண்ட்டு திருப்பி கிளிக் பண்ணுறேன். இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆப்பை வந்து தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் மறுபடியும் நான் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மறுபடியும் டெலிட் ஐட் விடாசிங் எடுத்து கொடுத்துறேன். இது எல்லா வாட்டி கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும். ஒரு வாட்டி கொடுத்துட்டு ஆப்பை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து நான் இதை மறுபடியும் அந்த ரீசெட் ஐடியை கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சோ சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுனாலோ இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணலாம். இப்போது உங்கள் அதை ரீசெட் ஐடி கொடுத்துட்டு டெலிட் ஐடி கொடுத்துட்டு ரீசெட் ஐடி கொடுத்துட்டு ஆப்பை இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். டூ 270 காயின்ஸ் ஆட் ஆயிடுச்சா? இப்போ பாருங்கள், டாஸ்க் மறுபடியும் வேறு டாஸ்க் பண்ணுறேன். டாஸ்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எதை எடுத்துக்கலாம், இந்த டாடா ஷாப்பிங் தான் எடுத்திருக்கேன். இன்ஸ்டால்மெண்ட் சைன்அப் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். 200 பாயிண்ட்ஸ் பாருங்கள், அது அப்படியே ஆட் ஆகும். டாஸ்க் அவங்க 7 டேஸோ 3 டேஸோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணலை, வெறும் இன்ஸ்டால் மட்டும் தான். இப்போது ஆப்பை ஓப்பன் வித் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஏற்கனவே இன்னொரு மெயில் ஐடியில் பண்ணிட்டேன், ஸோ அதனால் இப்போ அன்இன்ஸ்டாலே பண்ணுறேன். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்காக தான் நான் வந்து இன்னொரு ஆப்பையும் உங்களுக்கு நலைவாக காட்டுறேன். அன்இன்ஸ்டாலே பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன், ஏன்னா ஏற்கனவே இன்னொரு மெயில் ஐடியில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்காக பண்ணி முடிச்சிட்டேன், எதை இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ இன்னொரு இதில் பண்ணணும்ல, நான் சொன்னால இன்னொரு மெயில் ஐடி இல்லை, இதே நம்பர் மூலமாக தான் நான் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா, வீடியோவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒன்று என்னென்னா, உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஒரே ஒரு மொபைல் நம்பர் வச்சுட்டு நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் எந்த மெயில் ஐடியில் வேணால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய டிக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஒரே மொபைல் நம்பர் வச்சுக்கலாம், 10 மொபைல் நம்பர் வச்சுக்க அவசியம் இல்லை. என்ன, மெயில் ஐடி மட்டும் ஒரு 10 மெயில் ஐடிக்கிட்ட நீங்கள் வச்சுக்கணும். பாருங்கள், க்ளோஸ் நவ் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பர் மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓடிபியை இது ஃபில் பண்ணிவிட்டு அவ்வளோதான், டாஸ்க் இப்போது அதில் ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அப்படியே உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். 270 இருக்கா? 270 இப்போ ஆட் ஆகாது, ஏன்னா அது வந்து செக் பண்ணும், கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் 30 செகண்ட்ஸ் ஆகும், 30 செகண்ட்ஸ் கூட 10 செகண்ட்ஸ் ஆகும். 10 செகண்ட்ஸில் அது நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஆப்பை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கெட் ஏர்ன் ஆப்புன்றதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அக்கௌண்ட்டில் அந்த 200 ஆட் ஆகும். ஒரு வாட்டி ஆட் இன்னும் ஒரு வேளை ஆட் ஆகலைன்னா மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், அதனால் ஒன்றாவது. இது வந்து ரீடிங்கில் போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நான் உடனே ஓப்பன் பண்ணிட்டேன், அதான் சொல்கிறேன் 30 செகண்ட்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாக தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், 470 ஆட் ஆயிடுச்சு, 200 காயின்ஸ் ஆட் ஆயிடுச்சா? அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக், சிம்பிள். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், 100% நான் சொன்ன மாதிரி அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ரொம்ப லென்த்தாக பேச விரும்பல, ஏன்னா ஏன் இவ்வளோ இதாக பேசணுன்னா, இப்போ வீட்டில் நம்ம உட்காந்துட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறது நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க, இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறையா ட்ரிக்ஸ் ஏகப்பட்டது நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ மறுபடியும் நான் அந்த ட்ரிக்ஸ்லாம் நிறையா பார்த்துட்ருக்கேன். இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன், வீடியோஸ் போடுறேன், ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ட்ரிக்ஸ் என்கிட்ட மொபைல் தான் இருக்குது, சிஸ்டம் இல்லை ப்ரோ, நீங்கள் டேட் என்ட்ரி ஜாப்ஸாக போட்டுருக்கீங்க, கொஞ்சம் சிஸ்டம் மொபைல் இருக்கதா போடுங்க, வீட்டில் பார்ட் டைமாக எனக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா சம்பாதிச்சா கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் 1000 ரூபா சம்பாதிக்கலாம் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு 50 100 ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ட்ரிக்ஸ் நான் கண்டிப்பாக நிறையா போடுறேன். நான் நிறைய விஷயங்கள் இருக்குது, என்ன ஒன்று நான் சொல்கிறது உங்களுக்கு மறுபடியும் சாரி, ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மட்டும் பார்த்து அதன்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயமோட நீங்கள் அந்த இதை கேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரே மொபைல் நம்பர் வச்சுட்டு எத்தனை மெயில் ஐடியில் வேணால் நீங்கள் ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் பண்ணி நீங்கள் அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், உங்கள் மொபைலுக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜ் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.